சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சென்னை அருகே முதலாளியிடம் நல்லவன் போல நடித்து மோசடியில் ஈடுபட்ட ஊழியர் குறித்தான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் தனது மருத்துவ சிகிச்சைக்காக பம்மல் வாவுசி நகர் ஆறுமுகம் தெருவில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தனது மனைவி மீனாட்சி என்பவருடன் வசித்து வருகிறார். மேலும் அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் வயதான தனக்கு உதவியாக இருக்க சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் காப்பகத்தில் பணிபுரிந்து வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைசாமி என்பவரை வீட்டு வேலைக்கு அமர்த்தினார். வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே குழந்தைசாமி நல்லவன் போல் நடித்து சுப்பிரமணியன் மனதில் இடம் பிடித்தார். இதனால் குழந்தை ரொம்ப நல்லவனாயிருக்கானே என நம்பிய சுப்பிரமணியன் வீட்டு வேலையுடன் சேர்த்து தனது வங்கிக் கணக்கில் உள்ள வரவு செலவு கணக்குகள் அனைத்தையும் குழந்தைசாமியை பார்க்க சொன்னார். இந்த நிலையில் வங்கிக் கணக்கில் இருந்து அதிகளவில் பணம் திடீர் திடீரென வேறு ஒரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டதாக சுப்பிரமணியத்திற்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுப்பிரமணியன் இதுகுறித்து குழந்தைசாமியிடம் கணக்கு கேட்டார். ஆனால் அதற்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த குழந்தைசாமி, இங்கிருந்தால் மாட்டிக்கொள்வோமோ என்று கருதி கள்ளக்குறிச்சிக்கு எஸ்கேப் ஆகியுள்ளார். இதனால் நல்லவன் போல் நடித்து பணத்தை மோசடி செய்த குழந்தைசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுப்பிரமணியன் சங்கர் நகர் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குழந்தைசாமியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்தனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் குழந்தைசாமி தனக்கும் சுப்பிரமணியன் பணத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தங்களுக்கே உரித்தான பாணியில் காவல்துறையினர் குழந்தைசாமியை நன்கு கவனித்துள்ளனர். அதன் பின்னர் தான் பணத்தை திருடியதை குழந்தைசாமி ஒப்புக்கொண்டார். மேலும் அந்த பணம் முழுவதையும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட குழந்தைசாமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.